எப்பவுமே வந்து ஒரே பொசிஷனில் நின்று வீடியோ எடுக்கிறது போர் அடிச்சு போச்சு. அதனால் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், நார்மலாகவே வீட்டில் இருந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் பருப்பு தக்காளின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இல்லை, ஏதாவது கொஞ்சம் நல்ல சைட் டிஷ் டக்குன்னு செய்யணும் அப்படிங்கும் போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம சைட் டிஷ் பருப்பு தக்காளி இட்லிக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பைத்தம்பருப்பு, சாம்பார் பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குற ஒரு 2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம். 2 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸே எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவைக்கு உப்பு. ஒரு 2.5 கப்பு தண்ணியில் ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்குவோம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் காயத்தூள், 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம வேக வச்ச பருப்பெல்லாம் தூக்கிக்கலாம். இவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லியை சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம சாம்பார் ரெடி.